தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி பிஎட் பாடம் வந்து பதினொன்று ஹியூமன் குரோத் அண்ட் டெவலப்மெண்ட் யூனிட் ரெண்டு பிஏஜியின் அரிதிறன் வளர்ச்சிக் கொள்கை ஜான் பிஏஜி தியரி ஆஃப் கேக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் அரிதிறன் நெய்ஸா என்ற அரிஜினின் கருத்துப்படி புலன் உறுப்புகள் மூலம் பெறப்படும் செய்திகளை தொகுத்தல் சுருக்கி அமைத்தல் விரிவுபடுத்தல் நினைவுகூறுதல் என்ற உளச்சியலின் அடிப்படையில் ஆராய்ந்து அவை பற்றி அறிந்து கொள்ளுதல் அரிதிறன் கேக்குனேட்டிக் அபிலிட்டி எனப்படும் வெளி உலகத்தை பற்றி தெரிந்துகொள்ள உதவும் உள செயல்களை அரிதிறன் செயல்கள் கேக்னேட்டிவ் ப்ராசஸ் எனப்படும் இத்தகைய அரிதிறன் செயல்கள் அனைத்தும் நமது புலன்காட்சி கவனம் சிந்தனை ஆராய்ந்தறிதல் பிரச்சனைகளுக்கு பிரச்சனை காணல் நினைவு ஆகிய செயல்களுக்கு அடிப்படையாக அமைகின்றன அரிதிறன் வளர்ச்சி சுவிட்சர்லாந்து நாட்டை சுவிட்சர்லாந்து அறிஞரான சுவிட்சர்லாந்து நாட்டு அறிஞரன ஜான் பேஜ் என்பவரது கருத்துப்படி அரிதிறன் வளர்ச்சியானது தொடர்ச்சியானதாக மட்டுமின்றி பரிசீக்கரமாகவும் அமைந்த பல படிநிலைகளில் நிகழ்கிறது இவ்வாறு படிப்படியாக ஏற்படும் வளர்ச்சியானது நான்கு வளர்ச்சி நிலைகளாகவும் அவற்றிற்கு உரித்தான நடத்தி மாற்றங்களை கொண்டதாகவும் அமைகிறது அரிதிறன் வளர்ச்சியில் இவ்வொரு வளர்ச்சி நிலையினையும் குழந்தை கடக்க வேண்டும் பேஜியின் கருத்துப்படி குழந்தை தன்னுடைய அனுபவங்களை முறையாக ஒருங்கமைத்து இணக்கமான நடத்தியை பெற உதவும் கருவியை நுண்ணறிவாகும் ஒரு குழந்தையின் நுண்ணறிவின் அளவு எல்லா படிநிலையிலும் மாறாமல் இருந்தாலும் கூட நுண்ணறிவின் செயல்பாடு மூலம் அதன் கட்டமைப்பின் தன்மை மாறுதலடைகின்றது அறிதிறன் வளர்ச்சி செயல்பாடு ப்ராசஸ் ஆஃப் கேக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் அறிதிறன் வளர்ச்சி என்னும் செயல்பாடு படுத்துதல் பொருத்துதல் இணக்கமாதல் ஒருங்கமைத்தல் என்னும் நான்கு உட்குறைகளையும் இயக்க நிலை செயலுக்கு முற்பட்ட நிலை பருப்பொருள் நிலை கருத்திய நிலை என்னும் நான்கு வளர்ச்சி படிநிலைகளையும் கொண்டுள்ளதாக பேஜே கூறுகிறார் அரிதிறன் வளர்ச்சி என்னும் செயல்பாடு ப்ராசஸ் ஆஃப் கேக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் அரிதிறன் வளர்ச்சி என்னும் செயல்பாடு தன்மையப்படுத்துதல் பொறுத்துதல் இணங்குதல் ஒருங்கமைத்தல் என்னும் நான்கு உட்கூறுகளையும் புலன் இயக்க நிலை செயலுக்கு முற்பட்ட நிலை பருப்பொருள் நிலை கருத்து நிலை என்னும் நான்கு வளர்ச்சி படிநிலைகளையும் கொண்டுள்ளதாக பேஜே கூறுகிறார் அரிதிறன் வளர்ச்சி என்னும் செயல்பாட்டின் உட்கூறுகள் குழந்தை ஒரு பொருள் மனிதர் அல்லது நிகழ்வினை தனது சுற்றுச்சூழலில் சந்தித்து வினைபடும்போது கற்றல் அனுபவம் உண்டாகிறது அதாவது ஒரு பொருளை பற்றி அறிய அதை உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ கையாள வேண்டும் இவ்வகை செயல்கள் வரிசையாக தொகுக்கப்பட்டு மனதில் பதிவு பெறுகின்றன இம்மனப்பதிவை சிக்மா அல்லது அரிதிறன் கட்டமைப்பு என்று பியாஜே அழைக்கிறார் சிக்மா உறுப்பேற்று சீர்படுத்தப்படுதலில் நான்கு உட்கூர்கள் இடம்பெறுகின்றன அவையாவன தன்மையப்படுத்துதல் பொருத்துதல் இணங்குதல் ஒருங்கமைத்தல் தன்மயப்படுத்துதல் அசிமினேஷன் பொருத்துதல் அக்காமடேஷன் இணங்குதல் ஒருங்கமைத்தல் ஆர்கனைசன் தன்மயப்படுத்துதல் அசெம்பிளேஷன் பொருத்துதல் அக்காமடேசன் இணங்குதல் அடாப்டேஷன் ஒருங்கமைத்தல் ஆர்கனைசன் அடுத்து தன்மையப்படுத்துதல் தன்மயப்படுத்துதல் குழந்தை தனது சூழ்நிலையிலிருந்து பெறும் புதிய அனுபவத்தை தன் மனதில் ஏற்கனவே உள்ள சிக்மாவுடன் இணைத்திலே தன்மயப்படுத்துதல் எனப்படுகிறது ஒரு சிக்மா உருவானவுடன் அது ஒவ்வொரு புதிய பொருளுக்கும் புதிய நிலைமைக்கும் பொருத்தி பார்க்கப்பட்டு உணர்ந்தறியப்படுகிறது அதன் காரணமாகவே குழந்தைகள் புதியவற்றை புரிந்து கொள்ள ஏற்கனவே பெற்றுள்ள அனுபவத் தொகுப்பை பயன்படுத்தும் திறனை பெறுகின்றனர் பொருத்துதல் தன் பயப்படுத்துதைத் தொடர்ந்து பொருத்துதல் என்னும் செயல்பாடு நிகழ்கிறது குழந்தை புதிய அனுபவத்தை பெறும்போது அது ஏற்கனவே குழந்தையிடமுள்ள சிக்மாவோடு பொருத்தி பார்க்கப்பட்டு வேறுபாடுகள் அல்லது முரண்பாடுகள் இருந்தால் அதை சீர் செய்யும் வகையில் ஏற்கனவே உள்ளிருக்கும் சிக்மா மாற்றியமைக்கப்படுகிறது இவ்வாறு அனுபவங்கள் சேர சேர சிக்மா அடைந்து கொண்டே வருகிறது அதாவது குழந்தையின் சிந்தைத்திறன் வளர்ச்சியடைகிறது